அனைவருக்கும் அபுதாபி பாஸ்கரின் அன்பு வணக்கங்கள் நேற்று கம்பன் அந்த பாடலில் நான் வந்து லக்குமிக்கு அடிமை திருமகளாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்குத்தான் நான் அடிமை என்ற பொருள்மைந்தால் அவளுக்கு நான் அந்த நறுக்கு ஓலை எழுதி கொடுத்தேன் என்று கம்பன் சோழனிடம் புரிய வைக்க முயற்சி செய்கின்றான் ஆனால் சோழன் கம்பனுடைய அந்த புத்தி கூர்மையை கண்டு மனதிற்குள் வியக்கிறான் புத்திசாலித்தனமாக பேசுகின்றானே என்று மனதிற்குள் வியக்கின்றான் மனதில் கொண்டு சொல்கின்றான் அதாவது கவி பாடக்கூடியவர்கள் அவரவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு தகுந்தமாறு பொருள் கூறுவார்கள் என்பதை ஒரு பாடல் மூலமாக கம்பனுக்கு விளக்குகின்றான் போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வண்கனாளர்கள் கூற்றினும் பாவலர் கொடியவராவரே என்று சொல்கின்றான் அதாவது ஒரு கவி பாடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் போற்றினாலும் போற்றுவாங்க ஒரு ஆளை வாழ்த்தி பாடுற மாதிரியும் வாழ்த்தி பாடுவாங்க ஆனால் இவர்கள் கேட்ட பொருட்களை இவர்கள் அவர்களிடமிருந்து பிற நினைத்த பொருளை அவன் கொடுக்கவில்லை என்றால் தூற்றினும் தூற்றுவர் அவரை பற்றி வசைப்பாடவும் தயங்க மாட்டார்கள் புலவர்கள் அதே சமயத்தில் தான் முன்பு சொன்ன சொற்களை தான் என்ன சொற்கள் சொன்னோமோ அதாவது உன்னை போல் நீ தாசி பொன்னிக்கு அடிமை என்று எழுதி கொடுத்துவிட்டு விட்டு இப்பொழுது உன்னுடைய புத்தியில் பட்ட விளக்கத்தை நீ சொல்கின்றாயே என்று மறைமுகமாக சோழன் சொல்கின்றான் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் தான் சொன்ன சொற்களை தன்னுடைய கவி திறமையால் மாற்றி சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் வங்கனாளர்கள் மாற்றி சொல்லக்கூடியவர்கள் சொல்லிட்டு கடைசியில் சொல்றான் கூற்றினும் பாவலர் கொடியவராவரே கூற்றி என்றால் யமன் அல்லவா யமனை விட மிகவும் கொடுமையானவர்கள் புலவர்கள் என்று பாடுகின்றான் எப்படி சொல்லினா போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வன்கனாளரே கூற்றினும் பாவலர் கொடியவராவரே அதாவது இந்த பாடல் பொதுவாக ஒரு புலவர்களை பற்றி பாடக்கூடிய பொருள் என்றாலும் கம்பரை பற்றி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கம்பன் புரிந்து கொள்கின்றான் தான் சொன்ன சொல்லுக்கு தன்னை இவன் மறைமுகமாக இப்படி பாடல் மூலமாக தன்னுடைய புகழை இவன் குறைக்க பார்க்கின்றான் என்பதை கம்பன் நொடிப்பொழுதில் புரிந்து கொள்கின்றான் புரிந்து கொண்டு அவனுக்கு அந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கின்றான் ஆனால் அதே சமயம் கம்பன் மிகவும் சீற்றம் கொள்கின்றான் மிகவும் சீற்றம் கொண்டு தான் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு அவையை அவையின் அவ அரண்மனையை விட்டு வெளியேறி செல்ல முயற்சி செய்கின்றான் அப்படி முயற்சி செய்யும் போது கம்பன் சோழனிடம் என்ன கூறினான் என்பதை நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்